அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் G20 உடைய உச்சி மாநாடு முடிந்தது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிய நண்பர்களே, இந்த G20 மாநாட்டுடைய ஹீரோவாகவே மாறியிருக்கிறாரு நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள். அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை பொறாமையில அதிர்ச்சியோட பௌத்தரிச்சலோட நமது மோடி அவர்களை பார்த்ததாக சொல்லப்படுது. அதோட இல்லாம இந்த G20 மாநாட்டுல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதிரடியாக ஒரு விஷயத்துல களமிறங்கியிருக்கிறாரு, அதுல வெற்றி வாகையும் சூடியிருக்கிறாரு. அந்த விஷயம் மட்டுமல்ல, மேலும் அங்க நடந்த பல விஷயங்களை கோர்த்து சீனா வந்து பயங்கரமான வைத்தறிச்சல் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை பத்தி தான், இந்த மிக முக்கியமான சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே. வாங்க, G20 அப்படிங்கிறது உலகின் 20 பணக்கார நாடுகளுடைய கூட்டமைப்பு. உலகத்துடைய மிக சக்தி வாய்ந்த அமைப்பாக இந்த G20 கருதப்படுது. இந்த G20 அமைப்புடைய அடுத்த தலைவராக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. அந்த பொறுப்பை நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் இந்தோனேஷியாவுடைய அதிபர் கையளித்தாரு. இதுதான் G20 மாநாட்டுடைய உச்சம் அப்படின்னு நாம் சொல்லணும். ஆனால் இதை விட ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற விஷயம் ஒன்று நடந்திருக்கிறது நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, இந்த G20 மாநாட்டுடைய அந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்ல நடுநாயகமாக வீற்றிருப்பதே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கூற்றுதான். ரஷ்ய யுக்ரைன் பிரச்சனை தொடர்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பு சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, This is not an era of war அப்படின்னு சொன்னாரு. போருக்கான காலகட்டம் இது அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரு. அதுவும் எப்படின்னா, பாரத பிரதமர் அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் முன்னிலையிலேயே இதை சொன்னாரு. அதற்கு ரஷ்ய அதிபர் புட்டினும், ஆமாம் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை, இந்த அடியை அடிபிரலாமல், நம்ம தமிழ் செயலெல்லாம் அடிபிரலாமல் எழுதுங்க அப்படிமோ இல்லையா, அந்த மாதிரி இந்த வாக்கியத்தை அடிபிரலாமல் அப்படியே G20 மாநாட்டுடைய கூட்டு அறிக்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதைத்தான் சென்ட்ரல் தீமாக வச்சு இந்த G20 மாநாட்டில் எல்லாருமே பேசினாங்க, எல்லா விவாதமும் நடைபெற்றது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதே போல் அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய சென்ட்ரல் தீமே பாரத பிரதமர் அவர்கள் சொன்ன இந்த விஷயம்தான். அதோடு இல்லாமல் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தான் ஹீரோவாக வச்சு எல்லாருமே கொண்டாடி இருக்கிறாங்க. எல்லா நாட்டு தலைவர்களுமே, ஜோ பைடன் அவர்கள் பாரத பிரதமரை நோக்கி நடந்து வந்து சல்யூட் அடிச்சார் மனுஷன். அதே போல இங்கிலாந்துடைய புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான ரிஷி சுனக்கும் நமது பாரத பிரதமரை ஆற தழுவி, அவர் இந்தியாவோடு கைகோர்த்து செயல்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம், இங்க எந்த விஷயத்திலும் தயங்காதீங்க அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல், இந்திய இங்கிலாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு சர்ச்சை எழுந்ததால் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தீபாவளிக்கு வர முடியாமல், அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கையெழுத்தாகாமல் நின்று போச்சு இல்லையா, அந்த கோபத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்கிலாந்து பயணத்தை ரத்தம் கூட செய்தார் இல்லையா, அந்த விஷயத்தையே ரிஷி சுனக் அவர்கள் கையில் எடுத்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பாரத பிரதமர்கிட்ட அடுத்து வருகிற 5 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு வருடமும் சிறப்பு விசாவாக இந்தியர்களுக்கு மட்டும் 3000 விசாக்களை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு சொன்னார். அதுலேயும் குறிப்பாக இது வந்து மிக அதிக பலனாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, இந்த கன்சல்டன்ஸ் ஆக போவாங்க இல்லையா அவங்களுக்கானது அப்படின்னு சொல்லி அவர் அறிவித்தது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுது. இதன் மூலமாக இந்திய இங்கிலாந்து உறவு பலப்படும் அப்படிங்கிற அளவுக்கு ரிஷி சுனக் அவர்கள் முன்வந்து இந்தியாவுக்காக இதை செய்து கொடுத்திருக்கிறாரு. இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசும்போது இந்த பேக்ரவுண்ட்ல இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும் நண்பர்களே. பழைய காங்கிரஸ் ஆட்சி போல இல்லாம அதற்கு பிறகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2014 பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு நாம எந்தெந்த நாடுகளோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பேசுறோமோ அங்கெல்லாம் ஒரு விஷயத்தை மிக முக்கியமான விஷயமாக இந்தியா முன்னெடுத்து வருது. அது என்ன அப்படின்னா, இந்தியாவிலிருந்து அந்த நாட்டுக்கு வர்றவங்களுக்கு
டெம்பரரி விசாஸ், பிஸ்னஸ் விசாஸ், அங்க தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றக்கூடியவர்களுக்கான விசா, குறிப்பாக ஐடி ஃபீல்டில் தான் அங்கே கன்சல்டண்ட்டாக போகிறவங்களுக்கு சிறப்பு விசாக்கள் கொடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் அந்த கண்டிஷனு. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. பொதுவாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா பொருட்களை சார்ந்து தான் அது இருக்கும். இப்போ நம்ம நாட்டில் வந்து நம்ம துணி அதிகம் தயாரிக்கிறோம்னு வச்சுக்கோமே, இதை வந்து அமெரிக்காவோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னா அமெரிக்காவிட்ட என்ன சொல்லுவோம், நீங்கள் வந்து என்னுடைய துணியின் மீது நீங்கள் கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக உங்களுடைய பொருள் நீங்க என்ன தயாரிக்கிறீங்களோ அதுக்கு வந்து ஏதோ ஒரு பொருளுக்கு நான் வந்து உங்களுக்கு விலக்கு தரேன் அல்லது குறைவான டாக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பேசுவோம். ஆனால் இந்தியா மட்டும்தான் புதிதாக ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்குது. அது என்ன அப்படின்னா, சர்வீஸ் செக்டர்ல பணியாற்றுகிற இந்திய பொறியாளர்கள், இந்திய டெக்னீஷியன்களுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல நமக்கு இடம் ஒதுக்க வேணும் அப்படிங்கறதா. இத பல வளர்ந்த நாடுகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு கடுமையான விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து தங்க நாட்டுக்குள்ள வந்து பணியாற்றுறவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. ஆனால் இந்தியா வந்து என்ன சொல்லுது, இன்றைக்கு உலகம் மாறிடுச்சு, நீங்க எந்த அளவுக்கு வந்து மேனுபேக்சரிங் செக்டரை பெருசா நினைக்கிறீங்களோ அதே போல ஈக்குவலாகவோ அதை விட அதிகமாக கூட இன்றைக்கு சர்வீஸ் செக்டர் வளர்ந்து விட்டது. உலகின் மிகப்பெரிய சர்வீஸ் ப்ரொவைடராக, உலகின் நம்பர் ஒன் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிறது யாருன்னா அது இந்தியா தான். அப்போது இங்கேருந்து நம்ம நம்முடைய இன்ஜினியர்களும் டெக்னீஷியன்களும் உலகின் எல்லா நாடுகளுக்கும் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ப்ராஜெக்டை டெலிவரி கொடுக்கறதுக்காக இருக்கலாம், ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கலாம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கலாம், எதுக்கு வேணால் இருக்கலாம், அது மெடிக்கல் கன்சல்டேஷனாக கூட இருக்கலாம். இங்கேருந்து நம்மளுடைய கன்சல்டன்ஸ் வெளிநாடுகளுக்கு போவதற்கான தேவை இருக்குது. அதற்காக நீங்கள் அடிப்படையில் எங்களுக்கு அதிகப்படியான விசாக்களை கொடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் பிரதமருடைய கோரிக்கை. இங்கிலாந்து இப்பொழுது இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்குது. அதைத்தான் ரிஷி சுனக்கர் அவர்கள் அறிவித்தார். இந்த கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டிருப்பதால் இதை பேஸ் பண்ணி இனி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுடைய நெகோசியேஷன் இங்கிலாந்தோடு நடைபெறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். விரைவில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு கையெழுத்தானாலும் ஆகும் என்று எதிர்பார்க்கலாம். இதுவும் சீனாவுக்கு பயங்கரமான ஒரு எரிச்சலை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி பிற நாடுகளோடு இந்தியா வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுது அப்படின்னாக்க சீனா சார்ந்து இந்தியா இருக்கிறது குறைந்து கொண்டே போகும் அப்படிங்கிறதுனால, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியாவோடு இந்தியா தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரியான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுகளை போடுவதை சீனா விரும்பவில்லை. அதுலேயும் இந்தியா வந்து இந்த சர்வீஸ் செக்டாருக்கு நம்மளுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு வேணும்னு சொல்கிறத சீனா கடுமையாக எதிர்த்து வருது. உங்களுக்கு நினைவு இருக்கலாம் நண்பர்களே, 2 வருடங்களுக்கு முன்பு RCEP அப்படின்னு ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சி நடந்தது. சீனா, இந்தியா மற்றும் ஆசியான் நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதில் அந்த நாடுகளுக்கிடையே ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துலையும் பாரத பிரதமர் தெளிவாக இந்த சர்வீஸ் செக்டாரில் எங்களுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு வேணும், எங்களுக்கு சலுகைகள் வேணும், அப்போ தான் நாங்கள் மேனுஃபேக்சரிங்கான சலுகைகளை கொடுப்போம் அப்படின்னு ஒத்த காலில் நின்னாரு. கடைசி வரைக்கும் ஆஸ்திரேலியாவும் சீனாவும் இதை ஒப்புக்கொள்ளாததால் அந்த RCEP அக்ரிமெண்டில் இந்தியா கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு வெளியேறிடுச்சு. அதோட அந்த RCEP அமைப்பே பிசுபிசுத்து போயிடுச்சு அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறோம். இப்படி 1-2 இல்லை நண்பர்களே, பல விஷயங்களை சொல்ல முடியும் இந்த G20 மாநாட்டில் பாரத பிரதமர் அவர்கள் சாதிச்சதை. இதையெல்லாம் பார்த்து எங்க அடுத்த உலக தலைவராக இந்தியா உருவெடுத்து விடுமோ அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல்ல ஜீ ஜின்பிங் முகம் சுழிச்சுக்கிட்டு பொறாமையில வைத்தறிச்சல சுத்தி திரிஞ்சதாக சொல்லப்படுது. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாம G20 மாநாட்டில் இருந்த அனைத்து நாடுகளும் இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.